வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோவிஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன். உங்களோட முழு வாழ்க்கை ஜாதகம் பெற astro.viztamil@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு உங்களோட பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், தாய் தந்தை பெயர்களை அனுப்பி வைக்கவும். நீங்கள் அனுப்பும் தகவல்கள் சரியான தகவல்களாக இருக்கட்டும். சுமார் 60 முதல் 70 பக்கங்கள் கொண்ட உங்களோட தனிப்பட்ட முழு வாழ்க்கை ஜாதகம் தமிழ் அல்லது இங்கிலீஷில் உங்களுக்கு PDF வடிவில் அனுப்பி வைக்கப்படும். 2065-2070 வருஷம் வரைக்கும் உங்களோட தசா புத்தி, படிப்பு, வேலை, திருமணம், வியாபாரம், தொழில், பிள்ளைகள், பரிகாரங்கள், போக வேண்டிய கோவில்கள் என எல்லா விவரங்களும் மிக எளிமையாக புரியும்படி இருக்குங்க. நீங்களே உங்களோட வாழ்க்கை ஜாதகத்தை படித்து தெரிந்து கொள்ளலாம். இதற்கு குறைவான கட்டணம் அப்படின்றது இருக்குது. என்னுடைய மெயில் ஐடி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரங்க, நண்பர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நன்றி. வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோவிஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு மகுடம் சூடும் தனுசு ராசி. இனியெல்லாம் சூப்பருங்க. ஒவ்வொரு கிரக பயிற்சி நடக்கும்போதும் நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்துடாதா அப்படின்னு ஒவ்வொரு ராசி நண்பர்களும் வேண்டுவார்கள். அந்த கிரக பயிற்சியை பற்றி கேட்பார்கள். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தனுசு ராசி தான். ஏன்னா கடந்த 6 வருஷத்தில் அவங்க அனுபவித்த வலியும் வேதனையும் துன்பமும் அவமானமும் இழப்பும் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. தனுசு ராசி ஒரு தெய்வீக ராசி. தெய்வ அருள் இருந்தால் மட்டும்தான் அந்த ராசியில் பிறக்க முடியும். அந்த ராசியில் பிறப்பதே யூனிக் தான், அதாவது தனி சிறப்பு தான். பல ஜென்மம் புண்ணியம் இருந்தால் மட்டும்தான் தனுசு ராசியில் பிறக்க முடியுங்க. இதை நான் மட்டும் சொல்லலை நண்பர்களே, பல சித்தர்களும் சொல்லியிருக்காங்க, அதே போல் பல ஜோதிடர்களும் சொல்லியிருக்காங்க, இப்போவும் சொல்கிறாங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன், அதுவும் கேளுங்க. அதே போல் வரப்போகும் 2022 தனுசு ராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்த சரியாக கணித்து புட்டு புட்டு வைக்கிறேன் பாருங்கள். அதிலும் வரும் 2022 தனுசு ராசி நண்பர்கள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படின்ற பதிவும் இந்த பதிவில் இருக்குது. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கான தேடல் பதில் மேபி இந்த பதிவில் இருக்கலாங்க. பொதுவாக தனுசு ராசியில் பிறந்தவர்கள் நடுத்தரம் மற்றும் சற்று உயரமானவர்கள், ரொம்ப குள்ளோன்னு லட்சத்தில் ஒருத்தர் கூட சொல்ல முடியாதுங்க. அந்த மாதிரி கொஞ்சம் வயரமாகவே இருப்பாங்க இந்த தனுசு ராசி நண்பர்கள். பேச்சாற்றல் ரொம்பவும் இவங்கக்கிட்ட இருக்குங்க. எதையும் தன் பேச்சால் சமாளிக்கக்கூடியவர்கள் தனுசு ராசி நண்பர்கள். அதே போல் அழகாக இருப்பார்கள், மற்றவர்களை வசீகரப்படுத்தும் உடல் கொண்டவர்கள் தனுசு ராசி நண்பர்கள். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்கக்கிட்ட ஒரு வசீகரம் இருக்கும். அடர்த்தியான புருவங்கள், அழகான கண்கள், வசீகரிக்கும் பார்வை உங்கக்கிட்ட இருக்குங்க. தனுசு ராசி நண்பர்கள் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா எவ்வளோ தடைகள் வந்தாலும் அதில் போராடி வெற்றி பெறுவார்கள். பணத்தை விட மற்றவங்களோட மனசுக்கு மதிப்பு தருபவர்கள் தனுசு ராசி நண்பர்கள். அதே போல் எப்பவும் எதிர்கால சிந்தனைகள் உங்கக்கிட்ட இருக்குங்க. எதிலும் முன்னெச்சரிக்கையாக இருப்பீங்க. உங்கள் பேச்சை மற்றவங்க கேட்கணும், உங்கள் பேச்சுக்கு மற்றவங்க மரியாதை மதிப்பு கொடுக்கணும்னு விரும்புவீங்க. அதே போல தான் உங்களுக்கு எல்லா மதிப்பு மரியாதையும் கிடைச்சிருக்கும். உங்களை பற்றி நீங்களே பெருமையாக பேசுவீங்க. இதில் ஒரு தப்பும் இல்லைங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதன் குரு பகவான், அவர் அப்படி தான் உங்களை பேச வைப்பார். பெரும்பாலும் தனுசு ராசியில் பிறக்கிறவங்க ரொம்ப ஏழை குடும்பத்தில் பிறக்க மாட்டாங்க. ஒரு பணக்கார வீடு இல்லை ஒரு அப்பர் மிடில் கிளாஸு இல்லை மிடில் கிளாஸுன்னு இருப்பாங்க. யாருக்கிட்டேயும் அடிமையாக இருக்க மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. ஒரு வேலை அந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்தால் அந்த வேலை இல்லை தொழிலை விட்டு தூக்கி போட்டு வந்துடுவாங்க. அதே போல் தனுசு ராசியில் பிறந்தவங்க எளிதாக கோபப்பட மாட்டார்கள். ஆனால் கோபம்னு வந்துச்சுன்னா பூகம்பம் தான், அந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக இருப்பாங்க. அதே நேரத்தில் குழந்தை குணம் கொண்டவர்கள் தனுசு ராசியில் பிறந்தவர்கள். மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா முன்னாடி நின்று அதுக்கான சொல்யூஷன் சொல்லுவாங்க. அது குடும்பத்தில் ஒருத்தரோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ இல்லை யாரோ ஒருத்தர் தெரியாத முகம் தெரியாத ஒருத்தரோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி
அவங்க பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கே ஒரு பிரச்சனை அப்படின்னா யாருமே உங்களுக்கு துணையாக வரமாட்டாங்க. அதே நேரத்தில் உங்கள் பிரச்சனை சின்னதோ பெரியதோ, உங்களால் உங்கள் பிரச்சனையில் இருந்து மீண்டு வர உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் தோணவே தோணாது. அதாவது நீங்கள் மற்றவங்களுக்கு ஏணியாக இருந்து உதவுவீங்க, ஆனால் உங்களுக்கு நீங்கள் ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியே வர ஐடியா தேடும்போது ஒன்று கூட உங்களுக்கு கிடைக்காதுங்க. இத்தனைக்கும் அது ரொம்ப ஒரு சிம்பிளான ப்ராப்ளமாக தான் இருக்கும், ஆனாலும் நீங்கள் உங்கள் மைண்ட் அளவில் பிளாங்காக மாறிடுவீங்க. எப்பவும் மதிப்பு மரியாதை முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தனுசு ராசி நண்பர்கள். அதே போல் கருணை உள்ளவும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் மனோபாவம் அதிகம் கொண்டவர்கள் என் தனுசு ராசி நண்பர்கள். கையில் 2000 ரூபா நோட்டு தான் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு சகோ அவசரமாக 1000 ரூபா தேவை அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒரு கடையில் போயிட்டு சில்லறையை மாற்றியாச்சும் உங்கள் நண்பருக்கு அந்த 1000 ரூபா கொடுத்து அனுப்புவீங்க. அந்த அளவுக்கு உங்கள் மனசு தாராளமாக இருக்கும். ரோட்டில் ஒருத்தர் 2-வீலரில் ரோடு கிராஸ் பண்ணுவார், ஆனால் வர வண்டியெல்லாம் அந்த மனுஷனை கண்டுக்காமல் நேராக போவாங்க, ரோட் கிராஸ் பண்ண விடமாட்டாங்க. ஆனால் தனுசு ராசியில் பிறந்தவங்க வண்டியை நிறுத்தி ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள ரோட் கிராஸ் பண்ண விடுவாங்க, இது நடக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு நடந்துருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அந்த மாதிரி யாருக்காவது ரோட் கிராஸ் பண்ணும்போது மற்ற வண்டியெல்லாம் ஸ்பீடாக போயிட்டே இருக்கும், அவர் பாவம் நின்றுட்டு இருப்பார், ஆனால் நீங்கள் நின்று அவரை கிராஸ் பண்ண விட்டுட்டு, இல்லை லேடியோ ஜென்ஸோ யாரோ ஒருத்தர் கிராஸ் பண்ண விட்டு நீங்கள் முன்னாடி போயிருப்பீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கும், நீங்கள் செஞ்சுருப்பீங்க, செஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னங்க இந்த டிராஃபிக் மேட்டர்லாம் கூடவா இந்த ராசியில் வரும் அப்படின்னு கேட்குறவங்க சிலர் இருப்பாங்க, வருங்க, நிச்சயம் வரும். இந்த மனசுங்கிறது இந்த ராசியில் பிறந்தவருக்கு தான் வரும். விட்டு கொடுத்து போவது, மற்றவர்கள் வாழ்வதை பொறாமை கொள்ளாமல் மகிழ்ச்சியாக பார்ப்பது குரு பகவானின் தன்மை. அவரின் ஆட்சி வீட்டில் பிறந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு இது இயல்பாகவே இருக்குங்க. தனுசு ராசி நண்பர்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், செகண்ட் ஆஃப் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதாவது பெரும்பாலும் தனுசு ராசி நண்பர்கள் 40 வயசு வரை எல்லா விதத்திலும் கொஞ்சம் பிரச்சனைகளை அனுபவிப்பாங்க, ஆனால் 40 வயசுக்கு மேலே ரொம்ப 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 நல்லா இருப்பாங்க. வெகு சிலருக்கு 40 வயசுக்கு மேலேயும் பிரச்சனைகள் இருக்கும், அதுக்கு அவங்க அவங்களோட தசாபுத்தியை பார்த்து எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை வரமாக இருக்கும். அதுக்கு தான் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்களோட தசாபுத்தியை தெரிஞ்சு அதன்படி செயல்படுங்க அப்படின்னு பெரியவங்க சொன்னதுங்க. சரி ஓகே, 2022 மகுடம் சூடும் தனுசு ராசி, ஏன் இவ்வளோ நாளாக மகுடம் இல்லாமல் இருந்தேனா அப்படின்னு சிலர் கேட்கலாம். எல்லா மகுடத்தோடு தான் இருந்தீங்க 2015 வரைக்கும், அதுக்கப்புறம் ஆரம்பித்தது தான் பிரச்சனை. அதாவது 2016 தொடங்கி 2019 வரை வந்த பல பிரச்சனைகள் இன்னைக்கு வரைக்கும் பலருக்கும் தொடர்ந்துட்டே தான் இருக்குங்க. அதிலும் 2018 இருந்து 2019 வரை தனுசு ராசி நண்பர்களுக்கு நடந்த நேரம் அப்படின்றது ரொம்ப 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 சோதனை காலம் அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ அவமானம், அவ்வளோ குழப்பம், இவ்வளவும் வச்சுன்னு நீங்கள் பட்ட பாடு இருக்கே, கொஞ்சம் நெஞ்சமாக பட்டீங்க. அந்த காலகட்டத்தில் பல பேர் மனம் உடைஞ்சி செத்துடலாமா அப்படின்னு கூட நினச்சிருப்பீங்க. எதிலும் ஒரு தெளிவு இல்லாமல் பிரச்சனைகளை சுமந்து திரிந்த காலம். 2015-16 நல்ல வேலையில் இருந்திருப்பீங்க, அந்த வேலையை இழந்து பொருளாதாரம் இழந்து நண்பர்களின் கேலி கிண்டலுக்கும் அவமானங்களுக்கும் ஆளாகி குடும்பத்தில் இருக்கிறவங்களே உங்களை உதாசீனப்படுத்தி கடன் பிரச்சனைகள் சிக்கி குறுகி ஒரு பயத்தோட அவமானத்தோட வாழ்ந்த காலம் 2018-2019. அதுக்கப்புறம் வந்த குரு பயிற்சி ஒரு அதீத நம்பிக்கையை தனுசு ராசி நண்பர்களுக்கு கொடுத்தது. அதுக்கப்புறம் 2020 வந்த ராகு கேது பயிற்சி தனுசு ராசி நண்பர்களுக்கு வாழ்க்கையில் தைரியத்தை கொடுத்ததுங்க. குறிப்பாக தனுசு ராசி நண்பர்களுக்கு தைரிய வீரியஸ்தானத்தில் நின்ற ராகு பகவான் பல நன்மைகளை தனுசு ராசி நண்பர்களுக்கு செஞ்சார். ஒருவேளை
ராகு ரிஷபத்தில் வரலன்னா தனுசு ராசி நண்பர்களோட தன்னம்பிக்கை தைரியம் கேள்விக்குறியாக தான் இருந்திருக்கும். ஆனால் சிவனோட கணக்கு எப்போவுமே கரெக்டாக தான் இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்த எல்லா பயிற்சிகளுமே தனுசு ராசி நண்பர்களின் வாழ்வில் வசந்தத்தை உருவாக்க வந்த பயிற்சிகளாகவே இருந்ததுன்னு நான் சத்தியமாக சொல்லுவோங்க. பல 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 தனுசு ராசி நண்பர்கள் இதை உணர்ந்திருப்பீங்க. அப்படி நீங்கள் உணர்ந்திருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பலருக்கும் பல தனுசு ராசி நண்பர்களுக்கும் இது நம்பிக்கையையும் பலத்தையும் கொடுக்குங்க. பல தனுசு ராசி நண்பர்கள் 2020 புதிய தொழில் வியாபாரத்தை தொடங்கினாங்க. பலருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைத்தது. 2021 பல தனுசு ராசி நண்பர்கள் சொந்தமாக வீடே கட்டினாங்க, புது வீடு வாங்கினாங்க. அதே போல் கடன் பிரச்சனைகளில் இருந்து பல தனுசு ராசி நண்பர்கள் மீண்டு வந்தாங்க, தைரியமாக கடன்காரனை ஃபேஸ் பண்ணாங்க. உடல் அளவில் பிரச்சனைகள் இருந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் ஏற்பட்டது. மனதளவில் இப்போது தனுசு ராசி நண்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதாவது இந்த டைமுக்கு இன்றைக்கி நான் சொல்கிறேன், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. சிலருக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாங்க, அது அவங்களோட தசா புத்தியை கணக்கிட்டு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் பொதுவான முறைப்படி பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல நேரம், நல்ல காலம் ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லணுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நான் ரொம்ப ஹைப் பண்ணி சொல்ல மாட்டேன். அதே போல் கெட்டது நடக்கும் அப்படின்னா நேரடியாக இது நடக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். மாறாக அது நடக்காமல் இருக்க பரிகாரம் நான் சொல்லுவேன். இது உங்களில் பல பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான் தெரிஞ்சிருக்கும். ஆனால் சொல்ல வந்ததை முழுமையாக சொல்லி முடிப்பேன். அப்படி பார்க்கும்போது பிறக்கும் இந்த 2022 தனுசு ராசி நண்பர்களுக்கு மகுடம் சூடும் வருஷமாகவே இருக்கும். உங்களுக்கான மதிப்பு மரியாதை கௌரவம் பதவிகள் உங்களை தேடி வரும். தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் பணத்தை விட மதிப்பையும் மரியாதையையும் தான் விரும்புவாங்க. அதில் எந்த குறையும் உங்களுக்கு இருக்காதுங்க. அதே நேரத்தில் பொருளாதாரம் ரொம்பவும் சூப்பராகவே வெற்றிகரமாகவே இருக்கும். கடன் பிரச்சனைகளில் இருந்து படிப்படியாக வெளியேறி வந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு அப்பாடா 1 ரூபா கூட கடன் இல்லைடா அப்படின்ற நிலை இந்த 2022 உங்களுக்கு உருவாக்கும். 2016 2019 வரைக்கும் எந்த பண்டிகையும் கொண்டாடாமல் பொங்கலோ இல்லை கிறிஸ்மஸோ இல்லை ரம்ஜானோ இல்லை தீபாவளியோ அதை கூட விட்டுட்டு நியூ இயர் கூட கொண்டாடாமல் இருந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு பிறக்கம் போகும் 2022 ஒரு அதிர்ஷ்டகரமான வருஷமாகவே இருக்கும். இந்த வருஷத்தில் நீங்கள் நினச்சதெல்லாம் செய்ய போகிறீங்க, நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும், நல்லதே நடக்குங்க. 2022 கிரக நிலைகளின் அடிப்படையில் குடும்ப உறவுகள் சூழல் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். பதவிகள் தேடி வரும், வியாபாரம் சிறக்கும், சமூகத்தில் உங்களுடைய பெயர் புகழ் உயரும். பிரிந்து போன அல்லது உங்களை ஒதுக்கிய நண்பர்கள் உறவினர்கள் உங்களை தேடி வந்து சொந்தம் கொண்டாடுவார்கள். ஆனால் பார்த்துக்கங்க, எதிரியை கூட மன்னிச்சிடலாம், துரோகியை மன்னிக்கக்கூடாது, பக்கத்தில் சேர்க்கவும் கூடாது, உஷார். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும், ஆசைகள் நிறைவேறும், குடும்பத்தில் சந்தோஷம் முக்கியமாக நிம்மதி நிலவுங்க. தங்க நகைகள் சேரும். ஆல்ரெடி பேங்க்கில் அடமானம் வச்ச நகைகள் 2022 மே மாதத்துக்குள்ளே மீட்டு அதை உங்கள் வசம் ஆக்கிக்கொள்ளும் பாக்கியம் உங்களுக்கு உண்டு. வீடு வாங்கும் யோகம் உண்டு. புது வண்டி வாகனம் வாங்கும் யோகமும் உங்களுக்கு இருக்குது. புதிய மனிதர்களின் அறிமுகம் உங்களை உயர்த்தும். தனுசு ராசி காதலர்களுக்கு இந்த 2022 ஒரு வசந்த காலங்க. நீங்கள் காதலிச்ச பெண்ணையோ ஆணையோ நீங்கள் சுமூகமான முறையில் கல்யாணம் செய்ய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி சுமூகமான முறையில் கல்யாணம் செய்யணும் அப்படின்னா சந்திர பூஜை செய்யுங்க. வீட்டில் சந்திர இயந்திரம் வையுங்க. உங்கள் அப்பா அம்மா சம்மதத்தோட கல்யாணம் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க. அதே போல் மாணவர்களுக்கு இந்த 2022 எக்ஸலண்ட்டாக இருக்கும். நீங்கள் கவனமாக படித்தா நல்ல மார்க்கில் தேர்ச்சி பெறுவீர்கள். தனுசு ராசி நண்பர்களின் ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் 99% ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால்
கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கை கால் மசில்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி ஆரோக்கியம் அருமைதான். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யானை படத்தை பாருங்கள், முடிஞ்சால் யானையை நேரில் பாருங்கள். இதை வந்துட்டு மார்ச் வரைக்கும் கண்டினியூ பண்ணுங்கள். இதுதான் முதல் அண்ட் வெரி எஃபெக்டிவ் பரிகாரம். அதே போல் வியாழக்கிழமைகளில் லக்ஷ்மி நரசிம்மருக்கு தீபம் ஏற்றி பூஜை செய்யுங்க. நெருப்பு ராசியான நீங்கள் தினந்தோறும் அக்னியான அண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை மனதார நினைத்து ஒரு தடவையாச்சும் அவரோட நாமத்தை சொல்லுங்கள். நிச்சயம் அந்த அண்ணாமலையான் உங்களுக்கு மகுடம் சூட்டி மகிழ்வான். ஓம் நம சிவாய. நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். எங்கிட்ட ஏதாவது நீங்கள் சொல்லணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முழு வாழ்க்கை ஜாதகம் பெற astro.viztamil@gmail.com என்ற முகவரிக்கு உங்களுடைய பெயர், பிறந்த நாள், பிறந்த நேரம், பிறந்த ஊர், தாய் தந்தை பெயர் இதை அனுப்பி வைங்க. உங்களுக்கு மெயில் மூலமாக நான் ரிப்ளை தரேன். இது வரைக்கும் ஆஸ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள், இப்போ புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் மறக்காமல் ஆஸ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ.